வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு பூ எடுத்து கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி மோரில் போட்டு வச்சு, அதனால தான் ரொம்ப கலர் மாறாமல் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி 1 துண்டு, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ நம்ம கடலப்பருப்பு அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்கள், கடலப்பருப்பு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பாதி பருப்பு பருப்பாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் தான் வடை வந்து ரொம்ப மொறுமொறு நல்லாயிருக்கும். இப்போ வாழைப்பூ போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், 1 சிட்டிகை சோடா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிடுங்க மாவு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும் வடை. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணி இந்த மாதிரி நல்லா தட்டிக்குங்க. ஒரு ஒரு வடையாக தட்டி இந்த மாதிரி போட்டுக்குங்க. வாழைப்பூ வடை வந்து ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். வடை நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு, வடை திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். பாருங்கள், வாழைப்பூ வடை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமாவும் இதே மாதிரி வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வாழைப்பூ வடை எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கும். வாழைப்பூ வடை அவ்வளோ நல்லா வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.